நோடி ஆரோக்கியத்தின் அடையாளம் வாழிய நலம் வாழிய நலம் வாழிய நலம். கேள்வி நம்ம முன்னால இருக்கிறது என்னன்னா, மற்றவங்கிட்ட குறை இருந்தா அதை பொறுத்துக்கிட்டு அவங்கள ஹீரோ ஹீரோயினா நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா எத்தனை தடவை நம்மகிட்ட உள்ள குறைய நம்ம மறந்துட்டு அப்படி ஒதுக்கி வச்சுட்டு நான் ஓகேடா ஆண்டோவின்சன் சொல்றதுக்கு நம்ம எத்தனை தடவை நம்ம தயாரா இருக்கிறோம்? நாம எத்தனை தடவை மற்றவங்களை பார்த்து அவன மாதிரி இல்லையே, அவன மாதிரி செல்வம் இல்லையே, அவன மாதிரி படிப்பு இல்லையே, அவன மாதிரி அழகு இல்லையே, அவன மாதிரி பேச்சு ஆற்றல் இல்லையே, விழுப்புரம் செல்வராஜ் மாதிரி எனக்கு நகைச்சுவை உணர்ச்சி இல்லையே, அவன மாதிரி இல்லையே, இவன மாதிரி இல்லையே, அவன 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 மாதிரி இல்லையே. என் தலையில நானே குட்டு போட்டுக்கிறேன். எத்தனை பேர் வாழ்க்கையில இது நடக்குது? நம்மை நாம் பாராட்ட நாம் தயாரா? டாக்டர் ஹெக்டே கேட்டாரு நேத்து கேள்வியில, நேத்து ஆரம்பிச்ச போது சொன்னாரு, உன்னை நேசிக்கிறதுக்கு நீ தயாரா? உன்னை நேசிக்கிறதுக்கு நீ தயாரா? நீ உன்னை நேசிக்கலைன்னா நீ இன்னொரு மனுஷனை நீ நேசிக்க முடியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? லவ் தை நெய்பர் ஆஸ் யூ லவ் யுவர்செல்ஃப். உன்னை நீ நேசிப்பது போல உனது அயலானை நேசி. அப்ப நீ மத்தவனை நேசி ஐ லவ் யூன்னு நீ மத்தவனை பார்த்து சொல்லணும்னா முதல்ல யார பார்த்து நீ ஐ லவ் யூ சொல்லணும்? நீ நம்மள பார்த்து சொல்லணும், உன்னை பார்த்து சொல்ல வேண்டும், என்னை பார்த்து சொல்ல வேண்டும். இங்க சேர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கள பார்த்து சொல்லணும் ஐ லவ் யூன்னு. அப்படி ஐ லவ் யூ நம்ம சொன்னாதான் மத்தவனை பார்த்து ஐ லவ் யூ சொல்லக்கூடிய தைரியம் கரேஜ் நமக்கு உண்மையிலேயே அந்த பெரிய விசாலமான மனசு வரும். நமக்கு விசாலமான மனசு வேணும்னா முதல்ல நாம நம்ம மேல அன்பு செலுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நமக்கு நாம அங்கீகாரம் அளிக்கணும். வி ஷுட் கிவ் ரெகக்னிஷன் ஃபார் அஸ். நமக்கு நாமே ஒரு ஒரு முத்திரை கொடுக்கணும். சிறந்த மனிதன் என்ற முத்திரை நாம கொடுக்கணும். அந்த முத்திரையை எனக்கு நாம் கொடுக்கலன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட இருக்கிற கோடி ரூபாய் இருந்தா தான் இன்னொருத்தருக்கு லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும். என்கிட்ட ரூபாய் இல்லாம நான் என்னத்தை கொடுப்பேன்? கொடுக்க முடியாது. ஆகவே என்னிடம் இருக்க வேண்டும். என்னிடத்துல இருப்பு இருந்தா தான், ஸ்டாக் இருந்தா தான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். என் மேல எனக்கு மதிப்பு, சுய கௌரவம், அன்பு, என்னை நேசிக்கக்கூடிய தன்மை இருந்தால்தான் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய தன்மை எனக்கு வரும், இல்லைன்னா வராது. வாய் அளவுல சொல்லலாம் ஐ லவ் யூன்னு, வாய் அளவுல மற்றவங்களை பாராட்டலாம். மற்றவங்களை வாய் அளவுல பாராட்டும் போது மிகுதியான வேலைகள்ல அது வாயினால் பாராட்டும், மனதினால் பொறாமையுமாக தான் அது விளங்கும். இவன் நல்லா இருக்கிறானே, நான் இல்லையே, நீ நல்லா இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்றதுல அது பாராட்டு அல்ல, அது பொறாமை. ஆக பொறாமையற்ற, மற்றவர்களை பார்த்து அழுக்காறு அடையாத, மற்றவர்களுடைய வளர்ச்சியிலே இன்பம் காணக்கூடிய, ஆனந்தம் காணக்கூடிய வாழ்த்துக்களை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு என்னை பற்றி மிக உயர்வான எண்ணங்கள் வேண்டும். என்னை பற்றி உயர்வான எண்ணம் இல்லாம நான் யாரை பற்றியும் உயர்வாக பேச முடியாது, சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது. அதனால நம்ம வந்து இந்த ஒரு மணி நேரம் நம்ம எதை பார்க்க போறோம்னா, எப்படி நான் என்னை நேசிக்க கற்றுக்கொள்ள போகிறேன், எப்படி நான் என்னை கௌரவிக்க போகின்றேன், எப்படி என்னை பற்றி உயர்வாக நான் சிந்திக்க போகின்றேன், எப்படி என்னை பற்றி உயர்வான சுய மதிப்பீடை நான் கொண்டு வரப்போகின்றேன் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா டெபினேஷன் என்ன? செல்ஃப் எஸ்டீமுக்கு என்ன டெபினேஷன், விளக்கம் என்ன? செல்ஃப் எஸ்டீம் இஸ் த எபிலிட்டி டு ஃபீல் குட் அபவுட் மை செல்ஃப் இன்சைட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் லைஃப் ஈவெண்ட்ஸ் ஃபார் மெசேஜஸ் பீங் ரிசீவ்ட் ஃப்ரம் அதர்ஸ். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எவ்வாறு அமைந்த போதிலும், நம்மை பற்றி பிறர் என்ன சொன்ன போதிலும்,
நம்மை பற்றி நம்முள் மேன்மையாக உணரக்கூடிய திறனே சுயமதிப்பீடு. Ability to feel good. நம்முள் மேன்மையாக உணரக்கூடிய திறன். அப்ப செல்ஃப் எஸ்டீம் என்னன்னா ஒரு எபிலிட்டி, ஒரு ஸ்கில். எதுக்கு ஸ்கில்? மேன்மையாக உணரக்கூடிய ஸ்கில். யாரை பற்றி? நம்மை பற்றி. நம்முள் உயர்வாக நினைக்கக்கூடிய, எண்ணக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு திறனே சுயமதிப்பீடு. அது எப்பெல்லாம் இருக்கணும் சுயமதிப்பீடு? நீங்க என்ன பாராட்டும் போது ஆஹா நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பெருசு இல்லை. நீங்க ஆண்டோ வின்சன் நீ நல்லா செய்த அப்படின்னு சொல்லும் போது நான் உள்ளுக்குள்ள சந்தோஷம் அடைகிறது பெருசு இல்லை. ஆனா வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எவ்வாறு அமையினும், இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நாள்ல 100 நிகழ்ச்சிகள் நடக்குது வாழ்க்கையில, எத்தனை நிகழ்ச்சிகள் நடக்குது? 100 நிகழ்ச்சிகள்ல எத்தனை நிகழ்ச்சிகள் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு சந்தோஷம் கொடுக்கிற மாதிரி எத்தனை நிகழ்ச்சிகள் நடக்கும்? 10 நிகழ்ச்சிகள் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னா எத்தனை நிகழ்வுகள் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும் ஒரு நாளைக்கு? 1. எத்தனை நடக்கலாம்? ஒரு 3-4 நடக்கலாம். ஒரு நாளைக்கு 10 நிகழ்வுகள் நடந்ததுன்னா அந்த 10 ஈவெண்ட்ஸ்ல, 10 நிகழ்ச்சிகள்ல 3-4 அதிகபட்சம் எனக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். அப்ப மெஜாரிட்டி, பெரும்பான்மையான நிகழ்வுகள் எனக்கு மனசுக்கு பிடிக்காததுதான் நடக்குது. இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம், உண்மை, நடக்கக்கூடிய யதார்த்தம். ஆனா அது எப்படி நடந்த போதிலும் கூட 10 நிகழ்வுகளில் 4 கீழேதான் எனக்கு பிடித்த மாதிரி, 6-6 மேலையும் எனக்கு பிடிக்காத மாதிரி வரும் பொழுது என்னை பற்றி அந்த நேரத்திலையும் உயர்வாக நான் சிந்திக்க முடியுமா? ஒரு ஃபெயிலியர், ஒரு தோல்வி, போகிற இடத்துல எனக்கு நெத்தி அடி, என்ன மதிக்கல, என்ன வந்து பாராட்டல, அவங்க வந்து என்னை பற்றி ரொம்ப இழிவா பேசுறாங்க, அந்த இடத்திலையும் என்னை பற்றி நான் எனக்குள் உயர்வாக நினைக்க முடியுமா? அப்படி நினைக்க முடிஞ்சதுன்னா தான் உயர்தரமான உயர் சுய மதிப்பீடு அங்க இருக்கும். வேற இன்னொன்னு என்னன்னா, நம்மை பற்றி பிறர் என்ன கூறிய போதிலும், யோசித்து பாருங்க, ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 5 days, 5 நாள்ல நிறைய பேரு நிறைய சமாச்சாரம் நம்மகிட்ட சொல்றாங்க, பேசுறாங்க. எத்தனை முறை நம்மை பாராட்டி பேசினார்கள், எத்தனை முறை நம்மை குற்றம் சொல்லி பேசினார்கள். மேகி என்னுடைய வைஃப் நல்ல சமைப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமைப்பா, நல்லா நானும் சாப்பிடுவேன். ஒரு நாள் அவ பண்ண சாம்பார் சாதத்துல சாம்பார்ல உப்பு ஜாஸ்தியா போச்சு. கேட்டேன், மேகி என்ன ஆச்சு உங்க, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்டேன். அவ கேட்டா, இத்தனை நாள் நான் சமைச்சு போட்டப்போ நல்லா சாப்பிட்டு போனங்களே, அப்ப ஒரு வார்த்தை சொல்லல, இன்னைக்கு இத்தனோண்டு உப்பு ஜாஸ்தியான உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டங்களேன்னா. அப்ப நான் எப்போ என்னுடைய மேகியினுடைய குக்கிங்க சமையல நான் ரிகக்னைஸ் பண்றேன், கண்டுகொள்கிறேன், எப்ப நான் அதை அதுக்கு பார்வையை செலுத்துறேன்? எப்ப நல்லா இல்லையோ, என்னைக்கு உப்பு ஜாஸ்தியோ, உப்பு குறைச்சலோ, காரம் ஜாஸ்தியோ, காரம் குறைச்சலோ, அன்னைக்கு என் வைஃப்ட்ட வந்து இன்னைக்கு சமையல் நல்லா இல்லைங்கிறேன். சமையல் நல்லா இருக்கிறனாலாம் நான் வலிச்சு கிழிச்சு நக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கையில நடக்குது. புருஷன் முண்டாட்டிக்கு நடுவுல இதுதான் நடக்கு. பெற்றோர் குழந்தைகள் மத்தியில இதுதான் நடக்கு. ஒரு பாஸ், ஒரு சபார்டினேட் ரிலேஷன்ஷிப்ல இதுதான் நடக்குது. ஒரு கண்டக்டர் கரெக்டா பஸ்ல டிக்கெட்டை கொடுக்கிறாரு, கரெக்டா டிக்கெட்டை கொடுக்கிறாரு, கரெக்டா அவர் சேஞ்ச கொடுக்கிறாரு, எத்தனை நாள் நீங்க பாராட்டுறங்க?
அதே கண்டக்டர் ஒரு நாள் டிக்கெட்டை சரியா கொடுக்கல, உட்கார்ந்த சீட்ல இருந்தே கொடுக்கிறாரு, எச்சை தொட்டு டிக்கெட் கொடுக்கிறாரு, இல்ல சேஞ்ச கொடுக்கல. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாசஞ்சருக்காக சதாய்க்கிறோம். நாம எங்க போனாலும் நாம என்ன பண்றோம், எங்கே குறைகள் இருக்கின்றதோ அதை தட்டி கேட்கிறோம். சரி, அது கரெக்ட். ஆனால் தவறுகள் அல்லாமல் நல்லவைகள் நடக்கும் பொழுது அதை பாராட்டுகின்றோமா? இல்ல. அப்ப நாம பாராட்டாத போது நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யறத மட்டும் எல்லாரும் பாராட்டணும்னு நம்ம நினைச்சா எப்படி? அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்பேற்பட்ட மெசேஜஸ், எப்பேற்பட்ட தகவல் அடிக்கடி நம்மகிட்ட வரும்னா, எப்ப அப்பெல்லாம் நம்ம தப்பு பண்றோமோ அப்ப அப்பெல்லாம் வரும், அப்ப அப்பெல்லாம் சுட்டி காட்டுவாங்க. அப்போ சுய மதிப்பீடுனா என்னன்னா, வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும், வாழ்க்கையில் நம்மை பற்றி பிறர் எவ்வாறு என்ன கூறிய போதிலும், நம்முள் நம்மை பற்றி மேன்மையாக உணரக்கூடிய திறனே செல்ஃப் எஸ்டீம். அப்போ இதுக்கு கண்ட்ரோல் எங்க இருக்கு? செல்ஃப் எஸ்டீமுக்கு வெளியா உள்ளயா? உள்ள. ஏன்னா வேற யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன நிகழ்ச்சி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நம்மளை ட்ரீட் பண்ணலாம். ஆனா எப்படி நடந்த போதிலும் என்னை பற்றி என்னுள் கேன் ஐ ஃபீல் குட், அதுதான் செல்ஃப் எஸ்டீம். அந்த செல்ஃப் எஸ்டீம் இருந்தா தான் நான் வந்து மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு கௌரவம் கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியும், மற்றவங்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றதுல உண்மையான மீனிங், அர்த்தம், பொருள் உண்டு. இல்லைன்னா அது வெறும் 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 வார்த்தைகள், அதுல உள்ள ஒண்ணும் இல்லை, அது ஹாலோ, அது வேக்குவம், அதுல அர்த்தமே இல்லை. சோ நம்ம மற்றவங்களை பாராட்டணும்னா முதல்ல நம்மை பாராட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சுய மதிப்பீடுனா என்னன்னு இன்னொரு வகையில பார்ப்போம். செல்ஃப் எஸ்டீம் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் ஹூ ஐ ஆம் அண்ட் வாட் ஐ டூ. இட் அலவ்ஸ் மீ டு ஃபீல் செக்யூர் அண்ட் கான்பிடன்ட். இட் ஹெல்ப்ஸ் மீ டு கம்யூனிகேட் வித் கான்பிடன்ஸ் அண்ட் பவுன்ஸ் பேக் ஃப்ரம் டிஃபிகல்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப். நான் யார் என்பதற்கும் நான் என்ன செய்கின்றேன் என்பதற்கும் இடையே உள்ள பாலம் சுய மதிப்பீடு. நான் யார், ஹூ ஐ ஆம், அவர் சொல்றாரு. இப்ப நேற்றுல இருந்து நம்ம டாக்டர் பி எம் ஹெக்டே, அதுக்கப்புறம் மேடம் விஜயா வெங்கட், அவங்க எல்லாரும் சொல்றாங்க நான் யார். டாக்டர் ஃபஸ்லு ரஹ்மான் எல்லாருமே என்ன சொல்றாங்க, நான் இறைவனுடைய ஒரு வெளிப்பாடு, இறைவனுடைய இது ஆலயம், என்னிடத்தில் இறைவன் உண்டு, இறைவன் வசிக்கக்கூடிய உயிர் நான், எனவே இறைவனுடைய ஒரு பிரதிபிம்பமாக நான் இருக்கின்றேன். நான் இறைவனுடைய பிரதிபிம்பம், நான் இறைவனுடைய சாயல், இறைவனுடைய அந்த பரபிரமத்தினுடைய அந்த பரமாத்மாவுடைய ஒரு ஜீவாத்மாக நான் இருக்கின்றேன் என்றால், நான் வாழ்க்கையிலே நடந்து கொள்வது அந்த முறையில் இருக்கின்றதா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இறைவனுடைய தன்மையில் இயங்குகின்றேன், இறைவனுடைய தன்மையில் செயல்படுகின்றேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆக நான் இறைவனுடைய வெளிப்பாடு, இறைவனுடைய சாயல், இறைவனுடைய பிரதிபிம்பம், அவனுடைய ஜீவ ஆத்மா என்று சொல்லுவேமே ஆனால், அந்த நிலையில் நாம் இயங்கவில்லை, செயல்படவில்லை என்றால், அதற்கு காரணம் என்னை பற்றிய மதிப்பீடு பூரணமாக, முழுமையாக, நிறைவாக இல்லை என்றே அர்த்தம். என்னை பற்றி நிறைவாக, பூரணமாக, முழுமையாக நான் தெளிவாக தெரிவேனேயானால், எனது செயல்கள் அனைத்துமே இறைவனுடைய செயல்களுக்கு ஒப்பாக அமையும். ஆக எனது செயல்கள் அனைத்தும் இறைவனுடைய செயல்களுக்கு ஒப்பாக அமைய வேண்டும் என்றால், அது அமைவதற்கு நமக்கு தேவை சுய மதிப்பீடு, உயர் சுய மதிப்பீடு. அந்த உயர்வு நிலையில் உள்ள சுய மதிப்பீடு நம்மை நம்பிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் அது செயல்பட அனுமதிக்கின்றது.